ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சிவபெருமானுக்கு உகந்த திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் சகல பாபங்களையும் போக்கக்கூடிய சந்திர தரிசன மூன்றாம் பிறை தரிசன நாள், மேலும் அமிர்த லட்சுமி விரதமும் இந்த நாள்ல இணைந்து வருது. முதல்ல நாம் அமிர்த லட்சுமி விரதம் பற்றியும், இந்த அற்புதமான நாளில் நாம் செய்ய வேண்டியவையும், சொல்ல வேண்டிய எளிமையான மிகவும் சக்தி வாய்ந்த ரெண்டு வரி மந்திரமும் பார்த்துவிட்டு, மூன்றாம் பிறை தரிசனத்தில் நாம் சொல்ல வேண்டிய சந்திரசேகராஷ்டகம் பார்க்கலாம். ஆனி மாதம் வருகின்ற மகாலட்சுமி விரதத்திற்கு அமிர்த லட்சுமி விரதம் என்று பெயர். அமிர்தம் என்றால் இறப்பில்லாத மருந்து என்றும், சுவை மிக்கது என்றும், சாவா மருந்து மூவா மருந்து என்றும் சொல்லப்படுறது. அதே போல் மாறாத நிலைக்கு அமிர்தம் என்றும், ஒருவனுக்கு மாறாத நிலையான சுவையான வாழ்க்கை கிடைத்தால் அந்த வாழ்க்கைக்கு அமிர்தமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமி பார்க்கடலில் உதித்தவள் என்பதனால் அமிர்த லட்சுமி என்றும் இந்த விரதம் அமிர்த லட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த அமிர்த லட்சுமி விரதத்தால் ஒருவர் நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்க்கையும் நீண்ட ஆயுளையும் பெறலாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்நாட்களில் வீட்டில் கலசம் வைத்து லட்சுமி பூஜை செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயார் சன்னதியில் விளக்கு வைத்து அன்னையை வழிபட்டு வரலாம். மாலையில் வீட்டில் விளக்கு வைத்து லட்சுமி சகஸ்ரநாமம், ஸ்ரீ சுக்தம் போன்ற ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யலாம். இது எதுவும் செய்ய இயலாதவர்கள் குறைந்தபட்சம் இந்த ஸ்லோகத்தை அவசியம் பாராயணம் செய்ய வேண்டும். ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்ரராஜ தனயாம் ஸ்ரீரங்கதாமீஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கடாக்ஷ லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் த்வாம் த்ரைலோக்ய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம் லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்ரராஜ தனயாம் ஸ்ரீரங்க ங்கதாமீஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கடாக்ஷ லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் த்வாம் த்ரைலோக்ய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம். இந்த அற்புதமான நாளில் இந்த நான்கு வரி ஸ்லோகத்தை அனைவரும் பாராயணம் செய்து மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். அடுத்ததாக சகல பாபங்களும் போக்கி செல்வ செழிப்பை தரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசன நாள் என்று, சந்திர தரிசன தினங்கள் என சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நாம் சந்திரனை வழிபட்டு வர மனக்குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும். சந்திரன் அமாவாசையை அடுத்து வரும் நாட்களில் வளர்ப்பிறையாக உருவெடுக்கிறான். இந்த நாளை சந்திர தரிசனம் என்று அழைக்கிறார்கள். இந்த சந்திர தரிசனம் பற்றி ஈஸ்வரம் என்ன சொல்கிறது? வானத்தில் சில நொடிகளே காட்சி தரும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனம். சிவபெருமான் தன் தலையில் மூன்றாம் பிறை சந்திரனையே சூடி சந்திரமௌலீஸ்வரராக இன்றைய தினம் நமக்கு காட்சி தருகின்றார். எனவே மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் மட்டுமல்ல, சாக்ஷாத் பரமேஸ்வரனின் ஒரு பகுதியை நாம் தரிசிக்கும் பாக்கிய பெறுகிறோம். இந்த சந்திர தரிசனம் கிட்டும் போதெல்லாம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வராய நமக அல்லது ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா போற்றி போற்றின்னு இடைவிடாமல் ஜபித்து வந்தால் மனம் அமைதி அடையும். அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை அடையலாம். தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் கண்டு வந்தால் எக்காலத்திலும் மனவியாதிகளோ அறிவு மயக்க நிலையோ வராது. மூன்றாம் நாளான த்விதியை திதியில் தெரியும் நிலவு மிகவும் அழகாக பிரகாசமாக இருக்கும். இந்த மூன்றாம் பிறை சந்திரனை நாம் வானத்தில் சற்று சிரமப்பட்டு தேடி கண்டுபிடித்து தரிசிக்கும்படியாகத்தான் இருக்கும். இன்று சந்திரன் மெல்லிய தங்க கம்பியில் செய்த மோதிரம் போன்று அழகாக வளைவாக காட்சி தருவான். இதை நாம் இன்று தரிசித்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும். இவ்வாறு தரிசிக்க முடியாத நேரங்களில் நாம் நமது இரு கண்களையும் மூடி மனக்கண்களால் தரிசிக்க பலன் உண்டு. ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம் மற்றும் சந்திரதோஷம் இருந்தால் அவர்கள் அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய த்விதியை திதியில், அதாவது இன்றைய தினம் விரதம் இருந்து பின்னர் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய அவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். சந்திரனுடன் ராகு கேது இணைந்து தோஷம் உள்ளவர்களும் மூன்றாம் பிரசனம் செய்தால் தோஷங்கள்
படிப்படியாக விலகும். சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, ஹஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனின் பரிபூர்ண அருளை பெறலாம். மூன்றாம் பிறையில் சந்திர தரிசனம் செய்து வணங்குவது ஆயுளை விருத்தியாக்கும், செல்வங்களை சேர்க்கும், பிரம்மஹத்தி போன்ற தோஷங்களை நீக்கக்கூடியது. மூன்றாம் பிறை என்பது ஒரு தெய்வீகமான பிறை. அதனை பார்த்தாலே மனக்கஷ்டங்கள், வருத்தங்கள் எல்லாமே நீங்கும். மூன்றாம் பிறை சந்திரனை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் தரிசிப்பதால் மனதில் உள்ள கல்மஷங்கள், பாபங்கள், குழப்பங்கள் எல்லாம் விலகி மன நிம்மதி உண்டாகும். முகத்தில் புது பொலிவு ஏற்படும். தெளிவான ஞானமும் ஆரோக்கியமும், தம்பதிகளுக்குள் ஒற்றுமையும் ஏற்படும். சந்திரன் வழிபாடு காரிய தடையை நீக்கும். இந்த அற்புதமான நாளில் நாம் சிவபெருமானை பிரார்த்தித்து மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்ரீ சந்திரசேகர அஷ்டக ஸ்தோத்திரம் பார்க்கலாம். இன்றைய தினம் இந்த அஷ்டகம் சொல்ல அகால மரணம் மற்றும் கஷ்டங்கள் ஏற்படாது, துன்பங்கள் மற்றும் துக்கங்களிலிருந்து விடுபட்டு நற்கதி அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானால் யமராஜனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட மார்க்கண்டேய கிருஷியால் இந்த சந்திரசேகர அஷ்டகம் இயற்றப்பட்டது. நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சந்திரசேகர அஷ்டகம். சந்திரசேகர 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 பாஹி மாம், சந்திரசேகர 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 ரக்ஷ மாம், சந்திரசேகர 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 பாஹி மாம், சந்திரசேகர 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 ரக்ஷ மாம், ரத்னசானுஷராசனம் ரஜதாத்ரி ஸ்ருங்கநிகேதனம், சிஞ்சினீகிருத பண்ணகேஸ்வரமச்சுதானல சாயகம், க்ஷிப்ரதக்த புரத்ரயம் த்ரிதிவாலயைரபிவந்திதம், சந்திரசேகரமாஶ்ரயே மம கிம் கரிஷ்யதி வையம, சந்திரசேகர 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 பாஹி மாம், சந்திரசேகர 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 ரக்ஷ மாம், பஞ்சபாதப புஷ்பகந்தி பதாம்புஜத்வய சோபிதம், பாலலோச்சன ஜாத பாவக தக்த மன்மத விக்ரஹம், பஸ்மதிக்த கலேவரம் பவநாசனம் பவமவ்யயம், சந்திரசேகர மாஶ்ரயே மம கிம் கரிஷ்யதி வையம, சந்திரசேகர 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 பாஹி மாம், சந்திரசேகர 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 ரக்ஷ மாம், மத்தவாரண முக்கிய சர்ம கிருதோத்தரீய மனோகரம், பங்கஜாசன பத்மலோச்சன பூஜிதாங்கிரி சரோருகம், தேவசிந்து தரங்க சீகர சிக் சுப்ரஜடாதரம், சந்திரசேகரமாஶ்ரயே மம கிம் கரிஷ்யதி வையம, சந்திரசேகர 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 பாஹி மாம், சந்திரசேகர 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 ரக்ஷ மாம், யக்ஷராஜ சகம்பகாக்ஷஹரம் புஜங்க விபூஷணம், சைலராஜ சுதா பரிஷ்கிருத சாருவாம கலேவரம், ஷ்வேட நீலகலம் பரஸ்வத தாரிணம் மிருகதாரிணம், சந்திரசேகர சந்திரசேகரமாஶ்ரயே மம கிம் கரிஷ்யதி வையம, சந்திரசேகர 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 பாஹி மாம், சந்திரசேகர 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 ரக்ஷ மாம், குண்டலீகிருத குண்டலேஸ்வர குண்டலம் விருஷவாகனம், நாரதாதி முனீஸ்வர ஸ்துத வைபவம் புவனேஸ்வரம், அந்த காந்தகமாஸ்ரி தாமர பாதபம் சமனாந்தகம், சந்திரசேகரமாஶ்ரயே மம கிம் கரிஷ்யதி வையம, சந்திரசேகர 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 பாஹி மாம், சந்திரசேகர 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 ரக்ஷ மாம், பேஷஜம்பவ ரோகிணாம் அகிலாபதாமபஹாரிணம், தக்ஷ யஜ்ஞ விநாசனம் த்ரிகுணாத்மகம் த்ரிவிலோச்சனம், புக்தி முக்தி
ஃபலப்பிரதம் சகலாக சங்கனி பர்ஹணம் சந்திரசேகரமாஶ்ரயே மம கிம் கரிஷ்யதி வையம சந்திரசேகர 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 பாஹி மாம் சந்திரசேகர 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 ரக்ஷ மாம் பக்தவத்சலமர்ச்சிதம் நிதிமக்ஷயம் ஹரிதம்பரம் சர்வபூதபதிம் பராத் பரம பிரமேயமனுத்தமம் சோமவாரின பூகுதாஷண சோம பாணில காக்ருதிம் சந்திரசேகரமாஶ்ரயே மம கிம் கரிஷ்யதி வையம சந்திரசேகர 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 பாஹி மாம் சந்திரசேகர 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 ரக்ஷ மாம் விஸ்வசிருஷ்டி விதாயினம் புனரேவ பாலன தத்பரம் சம்ஹரந்தமபி பிரபஞ்சம சேஷலோக நிவாசினம் க்ரீடயந்தமஹர்நிஷம் கணநாத யூத சமன்விதம் சந்திரசேகரமாஶ்ரயே மம கிம் கரிஷ்யதி வையம சந்திரசேகர 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 பாஹி மாம் சந்திரசேகர 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 ரக்ஷ மாம் மிருத்யுபீத மிருகண்ட சூனு கிருதஸ்தவம் சிவ சந்நிதௌ யத்ர குத்ர ச யஃ படேன ஹி தஸ்ய மிருத்யுபயம் பவேத் பூர்ணமாயுர ரோகிதாம் அகிலார்த்த சம்பத மாதரம் சந்திரசேகர ஏவ தஸ்ய ததாதி முக்தி மயத்னத சந்திரசேகர 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 பாஹி மாம் சந்திரசேகர 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 ரக்ஷ மாம் மிருத்யுபீத மிருகண்ட சூனு கிருதஸ்தவம் சிவ சந்நிதௌ யத்ர குத்ர ச யஃ படேன ஹி தஸ்ய மிருத்யுபயம் பவேத் பூர்ணமாயுர ரோகிதாம் அகிலார்த்த சம்பத மாதரம் சந்திரசேகர ஏவ தஸ்ய ததாதி முக்தி மயத்னத சந்திரசேகர 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 பாஹி மாம் சந்திரசேகர 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 ரக்ஷ மாம் சந்திரசேகர 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 பாஹி மாம் சந்திரசேகர 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 ரக்ஷ மாம் சந்திரசேகர 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 ரக்ஷ மாம் சந்திரசேகர 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 ரக்ஷ மாம் இதி ஸ்ரீ சிவ ரகஸ்யாந்தர்கதம் ஸ்ரீ சந்திரசேகராஷ்டகம் சம்பூர்ணம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவரும் தவறாமல் இந்த நன்னாளில் சந்திரசேகராஷ்டகம் பாராயணம் செய்து சந்திர தரிசனம் செய்வோம். மனோபலம் தேகபலம் என சகலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். சகல சௌபாகியமும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.